கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணை பகுதியில் குளிக்க வந்த மாணவிகள் 4 பேர் தண்ணீரில் மூழ்கி பலி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்த நிலையில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். கரூர் மாயனூர் கதவணை தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்தபோது மாணவிகள் நீரில் மூழ்கி பலி. நீர்வரத்து குறைந்திருந்த போதிலும் ஆசிரியர்களின் கவனக்குறைவால் துயரச் சம்பவம் நேரிட்டுள்ளதாக கரூர் ஆட்சியர் பிரபு சங்கர் பேட்டி. தடை செய்யப்பட்ட பகுதின்றது உள்ளூர் மக்களுக்கும் தெரியும். இது குறித்து தொடர்ந்து அது ஃபுல்லாகவே நம்ம தடுப்பு வேலிகள்லாம் வச்சு நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். இது வந்து துரதிருஷ்டமாக இவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களால் இந்த தகவல் தெரியாமல் இதை மீறி வந்திருப்பதாக முன்கட்ட இதில் விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருது. மாயனூர் கதவணையில் தண்ணீர் வெகுவாக குறைந்துள்ள சூழலில் பாறைகள் நிறைந்த பகுதியில் தேங்கிய தண்ணீரில் மாணவிகளை நீராட ஆசிரியர்கள் அழைத்து சென்றது ஏன்? மாணவிகளுக்கு பொறுப்பாக வந்த ஆசிரியை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்டோரிடம் போலீசார் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை. மாணவிகள் 4 பேர் பலியானதை அறிந்த பெற்றோர் அதிர்ச்சியில் மயக்கம். மாணவிகள் உயிரிழந்த செய்தியை கேட்டு குடும்பத்தினர் உறவினர்கள் கதறல். கரூர் மாயனூர் கதவணை அருகே காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் MKStalin இரங்கல். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. நியூசிலாந்து நாட்டின் வெலிங்டன் மண்டலத்திற்கு உட்பட்ட லோவர் ஹட் நகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.1 நிலநடுக்கத்தின் தாக்கம் பதிவு. நியூசிலாந்தின் வடக்கு தீவு பகுதிகளிலும் மால்ப்ரோ மண்டலத்திலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டதாக தகவல். கடற்பகுதியை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சுனாமி எச்சரிக்கை ஏதும் இல்லை என தகவல். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் திட்டத்திற்கான வழித்தடம் அமைக்கும் பணிகள் 25% நிறைவு. ஜப்பான் தொழில்நுட்பத்தில் புல்லட் ரயில் திட்டப் பணிகள் தீவிரம். திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளையர்கள் கைது விவகாரத்தை மறுக்கும் போலீசார். கோலார் தங்க வயலில் 6 ஹரியானா தொழிலாளர்களிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரித்ததாகவும் கொள்ளையர்கள் இல்லை என்பது தெரிய வந்ததால் விடுவித்ததாகவும் போலீசார் தரப்பில் தகவல். புதிய படங்கள் ரிலீஸ், பண்டிகை காலங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திரையரங்குகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் MKStalin சேலம் வருகை. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் அரசு பணிகளை இன்றும் நாளையும் ஆய்வு. சேலம் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் MKStalin திடீர் ஆய்வு. பணி விவரங்களை ஆய்வு செய்ததோடு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த பொதுமக்களின் கோரிக்கைகள் குறைகளையும் கேட்டறிந்தார். கட்சியின் அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகினார் பாஜக மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ராஜினாமா கடிதத்தை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் வழங்கினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 3 மாநிலங்களில் 60 இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை. கோவை கார் வெடிப்பு மற்றும் மங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆய்வு என தகவல். ஏர் இந்தியா போயிங் இடையேயான ஒப்பந்தத்தால் அமெரிக்காவில் 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். பிரதமர் மோடியுடனான தொலைபேசி உரையாடலில் மகிழ்ச்சி தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான அடிப்படை வட்டி விகிதத்தை உயர்த்தியது பாரத் ஸ்டேட் வங்கி. வங்கிகளுக்கு அளிக்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியதை அடுத்து அதிகரிப்பு. ஓசூர் அருகே மீண்டும் முகாமிட்டு அச்சுறுத்தும் ஒற்றை யானை. வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கண்ணமங்கலப்பட்டி கண்மாயில் மீன்பிடி திருவிழா. ஊர் அம்பலக்காரர்கள் வெள்ளை வீச கிராம மக்கள் மீன்பிடித்து உற்சாகம். சென்னை வந்த லோக்மானிய திலக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் எவ்வித ஆவணமும் இன்றி கொண்டுவரப்பட்ட 2 கோடி ரூபாய் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்காமல் மிரட்டி பணம் பறித்ததாக ரயில்வே காவல் ஆய்வாளர் உட்பட 4 போலீசார் சஸ்பெண்ட்.
அகமதாபாத் மாநகராட்சியில் தமிழ் வழியில் பாடம் கற்பிக்கப்பட்ட 8 பள்ளிகளில் மீண்டும் தமிழ் பாடம் கற்பித்தலை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு அகமதாபாத் தமிழ் சங்கம் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி அருகே கற்கள் மற்றும் இரும்பு ஆயுதங்களால் தாக்கி ராணுவ வீரர் கொலை. தனது மனைவியை தாக்கியதை ராணுவ வீரர் தட்டி கேட்டதால் கொலை செய்ததாக கூறப்படும் புகாரில் 6 பேரை கைது செய்து பேரூராட்சி கவுன்சிலர் உள்ளிட்டோரை தேடுகிறது காவல்துறை. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் அருகே ஓடும் பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசம். புகை வந்ததைக் கண்டு உடனே கீழிறங்கியதால் காயமின்றி இளைஞர் உயிர் தப்பினார். ஆதார் இணைக்காத பான் கார்டுகள் April 1 முதல் செல்லாது. March 31 கடைசி நாள் என நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு. ஆந்திராவின் பல்லாடு மாவட்டம் குருவையாபாளையம் கிராமத்தில் 110 அடி உயர மின் அலங்கார கோபுரம் சரிந்த காட்சி. 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மின் அலங்கார கோபுரத்தை தூக்கி நிலைநிறுத்தும் போது சரிந்து விபத்து. கள்ளக்குறிச்சி அருகே மதுபோதையில் அரசு பேருந்தை ஓட்டுநர் தாறுமாறாக ஓட்டியதால் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரிடம் பயணிகள் வாக்குவாதம். மாற்று பேருந்தில் பயணிகளை ஏற்றி போலீசார் அனுப்பி வைத்தனர். ICC டெஸ்ட் அணிகளின் தரவரிசை பட்டியலில் 115 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்தது இந்திய அணி. ஒரே நேரத்தில் ICC டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளின் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடம்.